ஓகே கைஸ், ஆட்சி என்ன பேசியிருக்கான்னு கேட்போமா? மதிப்பிற்குரிய மந்திரி அவர்களே, நடிகை அவர்களே, அப்புறம் என்னோடய நண்பி அவர்களே, ரோஜாவுக்கு நான் இன்றைக்கி உங்கள் கூட நிற்கிறேன், உங்கள் பக்கம் நான் நிற்கிறேன். ஒரு நண்பியா, ஒரு நடிகையா, அது மட்டும் இல்லாமல் உன்னையை பற்றி நல்லா தெரிஞ்சவளா, உன் நேர்மையை பற்றி தெரிஞ்சவளா. இதை கேட்குறப்போ உள்ளுக்குள்ளே பயங்கரமாக வலிச்சது, வேதனையாக இருந்தது. இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு பாலிட்டிக்ஸ், ஒரு அரசியல் கேவலம், இதை பார்க்குறப்போ உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதாவது பார்லிமெண்ட்டில் 33% பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி பிரதமர் பெருமையாக சொல்கிறார். இந்தியா பயங்கரமாக முன்னேறுது. அப்படி முன்னேறின இந்தியாவில் நாமளும் எல்லோரும் ஒன்றா இருக்கோம் பெண்கள். அந்த பெண்களுக்கு அரசியலில் ஏற்படுற கேவலங்கள் உண்மையில் எவ்வளோ மட்டமாக இருக்குது. அதாவது ஒரு அவங்க பக்கம் கவனத்தை இழுக்கணும் அப்படின்றதுனால அவங்க பொண்ணுங்களை இவ்வளோ கேவலமாக பேசுவாங்களா? அசிங்கமாக இல்லை, கேவலமாக இல்லை. நீங்கள் எல்லாம் ஆம்பளைங்களா? பாரத் மாதா பாரத் மாதான்னு சொல்கிறாங்க, பேருக்கு தான் பாரத் மாதா. ஆனால் இவங்க அத்தனை பேரும் பொம்பளையை வச்சே பொழப்பு நடத்துகிறவங்க. விபச்சாரின்னு சொன்னால் பயந்துருவோமா? இல்லை பயந்துருவோமான்னு கேட்குறேன். நான் நல்லா கேட்டுக்கோங்க, திருப்பி இதே வார்த்தையை நான் கேட்குறதுக்கு எவ்வளவு நேரம் யோசிச்சு பாருங்கள். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நீ அரசியல் அரசியல்னு வெளியில் ஓடி ஓடி போயிடுறியல்ல, உன் வீட்டில் என்ன நடக்குது? நீ போனதுக்கப்புறம் உன் வீட்டில் யார் வர்றா உனக்கு தெரியுமா? இதை நான் திருப்பி கேட்டால் நீ என்ன ஆவ? ஒரு ஆம்பளையாக உன்னால் இதை ஃபேஸ் பண்ண முடியலையா? அரசியலில் உனக்கு இது இருக்கிறதுல கடைசி ஆயுதம் உங்களுக்கு இதானே விபச்சாரி. விபச்சாரின்னு சொன்னால் எல்லோரும் ஓடிடுவாங்க. ஒரு நடிகையை பார்த்தா இனிமேல் அதெல்லாம் நடக்காது. மரியாதையாக பேசுனா மரியாதையாக இருக்கலாம். இது யாருக்காகவும், அதாவது இவங்களுக்குன்னு இல்லை, எவங்களுக்கு நடந்தாலும் தப்பு தப்பு தான். இது அவசியம் பாரத பிரதமர் மேலே கேட்கணும், அவர் இதை வந்து கண்டம் பண்ணணும். இந்த மாதிரி பேச்சுக்கள் இனிமேல் எந்த காலத்துலேயும் யாருக்கும் எப்பயும் நடக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், சுயரூபத்தை பார்ப்பீங்க என்ன நடக்குதுன்னு, உங்களுக்கு அதுக்கப்புறம் நல்லா தெரிய வரும்.